ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக நம்ம வீடியோ பார்த்துட்டு போட்டுட்ருக்கோம். இந்த 15 நாளுமே நிறைய எம்சிக்யூஸ் கற்றுட்ருப்போம். ஓகேங்களா, இப்போவே தெரிஞ்சிட்ருக்கோம் எந்தெந்த பார்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு. ஓகே, இன்னும் நம்ம நிறைய பார்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவோம். அந்த விஷயங்களை நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, நம்ம ஒரு 30 நாளுக்கு ஒரு தடவை ஒரு 100 கேள்வி டெஸ்ட் வைப்போம். அந்த டெஸ்ட்டில் இன்னும் நிறைய மார்க்ஸ் தெரிஞ்சிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸில். ஓகேங்களா, நான் சொன்ன ஸ்டாட்டிக்ஸை டெய்லி படிச்சிருக்கேன், நான் ஸ்டாட்டிக்ஸ்லேருந்தும் கொஷின் வைப்பேன். ஓகேங்களா, சரி ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நிறைய தகவல் இருக்குங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, நேற்று இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நம்ம இதை விட்டுடலாம். ரெண்டாவது பாருங்கள், தமிழகத்தில் ஒரு வாரத்தில் 128 பேருக்கு டெங்கு. அப்போது டெங்கு காய்ச்சல் ஏற்படுது. அதுக்கான இந்த காய்ச்சல் ஏற்படுதுன்னா ஒரு கொசுவால் தான் இருக்கும். ஓகேங்களா, சயின்ஸ் அண்ட் டெக்கில் நமக்கு ரொம்ப சயின்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏடிஸ் எஜிப்டை ஓகேங்களா என்ற வகை கொசுக்கள் அதிக அளவில் பெருக்கமடையுமா, இந்த வகை கொசுக்களால் மட்டும்தான் டெங்கு உருவாகும்னு சொல்கிறாங்க. அப்போது டெங்கு உருவாவதற்கான காரணமான கொசு எதுன்னு கேட்டாங்கன்னா, ஏடிஸ் எஜிப்டைன்ற வகையை கொசு தான். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி. ஓகேங்க, ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது தமிழகத்திற்கு எந்த பருவமழை மூலமாக அதிக மழைப்பொழிவு ஏற்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா, வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க, இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஜியோகிராஃபியில் கொஸ்டின் கேட்பாங்க, வடகிழக்கு பருவமழையால் தான் தமிழகத்திற்கு அதிக மழை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருந்தோம். ஓகேங்க, பள்ளி மாணவர்களிடையே மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு. ஓகேங்களா, எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருப்போம், இப்போ கேரி பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நம்ம பூமிக்கு நம்ம ஏற்படுத்தக்கூடிய நம்ம ஒரு சேதம், அந்த தயவு செஞ்சு தவிர்க்கணும். மீண்டும் மஞ்சப்பை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறது தான். சரி ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இடம், இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், போதுமானது. அடுத்தது, சிறுதானிய உற்பத்தியை பெருக்கினால் புவி வெப்பமாதலை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சிறுதானிய உற்பத்தியை பெருக்கினா என்ன பண்ணிடலாம், புவி வெப்பமாதலை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. சரிங்களா, அப்போது பாருங்கள், டிஎன்பிசி ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானிய உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முதன்மை தேசமாக விளங்குகிறது. நோட் பண்ணுங்கள். அப்போது சிறுதானிய ஆண்டு என்ன ஆண்டு அப்படின்னு சொல்லி, சர்வதேச சிறுதானிய ஆண்டுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு கேள்வியுமே எனக்கு ஒரே கமெண்ட் செக்ஷனில் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். சரிங்களா, சிறுதானிய ஆண்டு இது ரெண்டு க்வெஸ்சன்ஸ் போதும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, நம்ம லிபியா ஒரு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணை உடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? காணாமல் போனதா, இன்றைக்கி கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி நிறையவே பேசுவோம். நிபா தொற்று எச்சரிக்கை வேண்டும், அச்சம் வேண்டாம். எந்த ஒரு நோய் தொற்று ஏற்பட்டாலும் நமக்கு என்ன வேணும், எச்சரிக்கை தான் வேண்டும். கேட்டு பயப்படக்கூடாது, அந்த நோயிலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம், அந்த நோயிலேருந்து தற்காத்து கொள்ள வேண்டும் வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா, அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படுது. அதுவும் தமிழக அரசு உத்தரவிட்டுறாங்க. அப்போ விஸ்வகர்மான்றது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு என்ன குழுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயரஞ்சன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு. அப்போ கிருஷ்ணன் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுன்னு கேட்பாங்க. சரிங்களா, அது என்ன குழுன்னு சொன்னால் ஜெயரஞ்சன் தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, வேங்கை வயல் விவகாரம், வெங்கை வயல் விவகாரம் குறித்து அமைக்கப்பட்ட ஆணையம் எதுன்னு கேட்பாங்க. உங்களுக்கு கொஸ்டின் டிஎன்பிசி ரிலேட்டடாக, நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் என்ன அமைக்கப்படுதுன்னா, வெங்கை வயல் விவகாரம் குறித்து ஆராயத்துக்காக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கும், அப்போது வேங்கை வயலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டிருக்கும். அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு தான் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு ஆணையம் சொல்லலாம். சரிங்களா, நோட் பண்ணி வைங்க இதை. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஓகேங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, என்ன சார் நடக்குது லிபியாவில், ஏன் இவ்வளோ பெரிய தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. ஓகேங்களா, அங்கே ஒரு புயல் ஏற்படுது. அந்த புயல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேனியல் புயல்னு சொல்லிட்டு ஒரு புயல் ஏற்படுது. இந்த புயலால் வாடி டெர்னா என்ற ஆற்றில்
வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 6872 பேர் மரணம் அடைகிறார்கள், மீட்கப்படுது உடல்கள். ஆனால் ஆயிரக்கணக்கானோர் என்ன ஆகிட்டாங்க, காணாமல் போயிட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சி தேடுதல் பணிகள் தான் இருக்குன்றாங்க. பிக்சர் காமிச்சிருக்காங்க. டிஎன்பிசி ரிலேட்டடாக வாடி டெர்னா என்ற ஆறு எந்த பகுதியில் உள்ளது, டேனியல் புயல் எந்த நாட்டை தாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா லிபியான்ற நாடு தேம்பு வச்சுக்கோங்க சரிங்களா. சிங்கப்பூர் அதிபராக தர்மன் பொறுப்பேற்பு, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்க போகிறாங்க. சிங்கப்பூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்யூர் பிரதமர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அதிபராக 6 வருஷம் கொடுப்பாங்க ஓகேங்களா. இவர் தமிழர் இதை பற்றி நிறைய நியூஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, நியூஸ் ஃபாலோ பண்ணுறதுங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும் சரிங்களா. அடுத்தது ஓகேங்க, ஐ திங்க் இன்றைக்கி நம்ம நிறைய நியூஸ் ஃபினிஷ் பண்ண மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்று தான், எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கோத்ரூ பண்ணி ரெகுலராக படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரது எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிகிட்டே இருக்கேன். செப்டம்பர் 30ஆம் தேதி ஒரு லைவ் டெஸ்ட் நடக்கும், அந்த லைவ் டெஸ்ட்டில் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே கிரெடிட்ஸ் கேட்கும், அதுவும் உங்களுக்கு டிஎன்பிசி ஜாபாக தான் இருக்கும் சரிங்களா. விஷ் ஆல் தி பெஸ்ட், அடுத்த வீடியோ சந்திக்கலாம், நன்றி.